வணக்கம் இப்ப பாக்கிறது 11th மேத்ஸ் பைனோமியல் தியரம் எக்சர்சைஸ் 5.1 ல क्वेश्चन நம்பர் 13 இந்த பைனோமியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் a plus b ஹோல் பவர் n தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 4th டம் அண்ட் 13th டம் 4th டம்னுடைய கோஎஃபிஷியன்ட்டும் 13th டம்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க சோ ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n சோ 13 மற்றும் 4 மற்றும் 13வது உறுப்பின் கெழுக்கள் சமமெனில் n இன் மதிப்பு காண்க சோ ஜெனரல் டம்னுடைய ஃபார்முலா x plus a ஹோல் பவர் n ன்னு இருக்கு இல்லையா இதனுடைய ஜெனரல் டம்னுடைய ஃபார்முலா என்ன தெரியும் t r plus 1 equal to n c r x பவர் n minus r a பவர் r இதுதான் ஜெனரல் டம்னுடைய ஃபார்முலா ஒன்னு நீ கவனமா பார்க்கணும் இங்க இங்க r plus 1 அப்படின் இருந்ததுனா இங்க r னு இருக்கும் அதாவது சப்போஸ் இங்க 3 அப்படின்றதுனா இங்க r plus 1 அப்படினா என்ன அர்த்தம் 4 அப்படினா அர்த்தம் சோ நம்ம இங்க 4th டம் எழுதறப்ப t4 equal to t இத 3 plus 1 அப்படி எழுதணும் 4th டம் அப்படினா 3 plus 1 அப்படினு சொல்லி எழுதணும் 13th டம் அப்படினா எப்படி எழுதணும் 12 plus 1 r வந்து 1 ஆ ரிடூஸ் பண்ணி எழுதணும் சோ தட் இஸ் ஈக்குவல் டு ncr சோ nc r க்கு பதிலா என்ன எழுதணும் आर वैल्यू वो थ्री देन क्वेश्चन पड़ी एक्सो वैल्यू नमुके क्वेश्चन एन देन एवो वैल्यू इं एलिया अद्क इन बी अब एनसी आर आर थ्रीन एक्स एन एन मैनस््री देन ए बदल बी देन फॉर आर यू आर राइटिंग थ्री அதேமாரி t 13 t 12 plus 1 then n c r r க்கு பதிலா 12 இங்க வந்து r அப்படிங்கற இடத்துல 12 மற்றதெல்லாம் அதேதான் சோ a பவர் n minus 12 then b பவர் 12 எப்பவுமே கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க 12 இங்க 12 இந்த இடத்துலயும் 12 இங்க 3 இந்த இடத்துல 3 இங்கேயும் 3 அப்படினு சொல்லி இருக்கணும் क्वेश्चनல ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல்னு சொல்லி இருக்கு T4 equal to T13. So T4 in kilo sum, T3 in kilo. Coefficient of T4 equal to coefficient of T13. अपन coefficient of T4 अपना T4 नोड़े coefficient ना NC3. NC3 अपने का it is always coefficient. इधर ला coefficient उन्हें NC12. अपन इन दोनों डे इड चल रखे. So NC3 equal to NC12 and we know the formula if NCX equal to NCY X plus Y equal to N அப்படிங்கற formula தெரியும் அப்ப இது வந்து X இது வந்து Y therefore 3 plus 12 equal to N therefore N the value of N equal to 50 so this is the answer